நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோவை யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாலு போன்ற படங்களில் குணச்சித்திர கதாபாத்திரங்களை நடித்து ரசிகர்களின் வரவேற்பை பெற்றவர் தான் அர்ச்சனா. சமீப காலமாக இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வீடியோக்களை வெளியிட்டு ரசிகர்களை தன் வசம் கவர்ந்து வருகிறார். பட வாய்ப்புக்காக முன்னணி நடிகைகள் மட்டுமல்ல சின்ன சின்ன நடிகைகளும் பல்வேறு சிரமங்களுக்கு உள்ளாகிறார்கள் என சமீபத்தில் ஒரு பேட்டியிலும் அவர் தெரிவித்துள்ளார். அப்படி ஒரு விஷயம் தனக்கே நடந்துள்ளதாகவும் பகிர்ந்து கொண்டுள்ளார். ஒரு முன்னணி இயக்குநரின் படத்தில் நடிக்க ஒப்பந்தமானாராம். அந்த படத்தில் அவருக்கு நர்ஸ் வேடமாம். படப்பிடிப்புகள் நடந்து கொண்டிருந்த போது திடீரென அனைவருக்கும் பிரேக் கொடுத்துவிட்டு அந்த இயக்குனர் அர்ச்சனாவை மட்டுமே இருக்க சொல்லியுள்ளாராம். அப்போது அவரிடம் பேச்சு கொடுத்து கொண்டே திடீரென உடைகளை விலக்கி காட்ட சொல்லியுள்ளாராம். கேட்டதற்கு நர்ஸ் உடை உங்களுக்கு சரியாக இருக்குமா என்பதை பார்க்கத்தான் அப்படி காட்டச் சொன்னேன் என கூறினாராம். அர்ச்சனாவும் ஒன்றும் புரியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய உடையை மேலே ஏற்றியுள்ளார். ஒரு கட்டத்திற்கு மேல் அந்த இயக்குநரின் நடவடிக்கைகளில் சில மாற்றத்தையும் கவனித்துள்ளாராம். உடையை மேலே உயர்த்தச் சொல்லும் போதே அவர் தன்னிடம் தப்பாக எதையோ எதிர்பார்க்கிறார் என்று கூறி உடனடியாக அந்த இடத்தை விட்டு வெளியேறி விட்டாராம். இயக்குநரின் பெயரை சொல்லவில்லை என்றாலும் சமீபத்தில் தான் நர்ஸ் வேடத்தில் நடித்த படத்தை இயக்கிய முன்னணி இயக்குநர் ஒருவர்தான் என்பதை சொல்லாமல் சொல்லியுள்ளார் அர்ச்சனா. அந்த இயக்குநருடைய செயலை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அந்த இயக்குநருக்கு தகுந்த தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு மறக்காம மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.